ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லிஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜான்விக்கோட இஷ்யூ 4. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கிளமட்டி வந்து வெளில கொண்டு வரதுக்காக பில்லியும் பஃபலும் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம பில்லியும் பஃபலும் வந்து இந்த மாதிரி நாங்கள் கிளமட்டி வெளில கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டர் வந்துட்டு ஓகே 10 வருஷம் 7 நாள் கழிச்சு இப்போ உண்மையிலே வெளில வரப்போகிறா அப்படின்னு சொல்ல, உண்மையிலே நான் வெளில வரேன் அப்போனா இனிமேட்டு எனக்கு அப்புறம் இந்த ஷாக் வைக்கிற ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம கிளமட்டி சொல்ல, ஆமாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போனா என்னோடய வெப்பன்ஸ் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி இல்லை இல்லை, நீ வந்து வெளில தான் வந்திருக்க, பட் இருந்தாலும் வந்து உன்னோட ஃபிசிக்கல் கண்டிஷன் மென்டல் கண்டிஷன்லாம் வந்து வெப்பன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் வந்து இன்னும் சரியாகலை, ஸோ அதனால் தரமாட்டோம் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை நீ இனிமேட்டு என் டாக்டர் கிடையாது வெப்பன்ஸ் தான் அப்படின்னு சொல்லதும் வெப்பன்ஸையும் தந்துடுறாங்க. நம்ம கிளம்பிட்டு உடனே கண் எடுத்துகிட்டு உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டாக்டரை பார்த்து சொல்ல, நானும் தான் இது கண்டிப்பாக பண்ண மாட்டேன் கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டோட AK-47 எடுத்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து சுட ஆரம்பிச்சுறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு என்ன பண்ணுறது நீ போது நிறுத்து அப்படின்னு சொல்ல, அந்த டாக்டரை வந்து கொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கிளம்பிட்டு அங்கே இருக்க எல்லாருமே கொண்டுட்டு, இவங்க யாருமே என்னை 10 வருஷமாக நல்லா பார்த்துக்கல, எவ்வளோ அடிச்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும், தடுக்க வந்தோம் நான் ஒன்னையும் சேர்த்து கொண்டுருவேன் பில்லி அப்படின்னு சொல்லி பில்லியும் பஃபலையும் பார்த்து கண்டனிட்டேன். பில்லியும் பஃபலும் வந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் தடுக்க வரல, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ நான் இப்போ அடுத்து என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பில்லி இருந்துட்டு அவள் உண்மையிலே மிருகமாகவே மாறிட்ட போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன வேலை இருந்தாலும் சரி, கரெக்டாக என்னை ஒரு டேரக்ஷனை மட்டும் எயின் பண்ணி விட்ருங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பஃபலோ வந்து சொல்கிறாரு. நீ மெக்சிகோவில் ஒரு ஊர் அழிச்சல உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, நான் நிறைய ஊர் அழிச்சிருக்கேன், எந்த ஊரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு வந்து சொல்கிறாங்க. பில்லி இருந்துட்டு இவன் நமக்கு தெரியாமலே ஏகப்பட்ட ஊர் அழிச்சிருக்கா போலடா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம பஃபலோ வந்து சொல்கிறாரு, ஜானின் ஒரு பையன் காசு எடுத்துகிட்டு ஒன்றா அவனை நீ கொண்டல, அவன் இப்போ திரும்ப வந்திருக்கான், ஆனால் இவன் முன்னாடி மாதிரி இல்லை, ஏன்னா அவன் சாகவே கூடாதுன்ற முடிவில் வந்திருக்கான், ஏன்னா நாங்கள் ஏகப்பட்ட பேர் வச்சு கொண்டு பார்த்துட்டோம், அவன் வந்ததும் பீக்கஸை கொண்டுட்டான், இப்போ எங்கள் எல்லாரையுமே வந்து அவன் வந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான், அவன் எங்கேயும் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்திருக்கான், எங்கே எடுத்திருக்கான்னு தெரியல, அவன் மிருக மாதிரி மாறிட்டான் அப்படின்னு சொல்ல, மிருகமா அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு வந்து கேட்க, பில்லி இருந்துட்டு எனக்கு தெரியல கிளம்பிட்டு, சரி அவன் எதுக்காக இப்போ கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு வந்து கேட்க, நீ தான் இந்த வில்லேஜ் அழிச்சியே அதனால என்ன, ஓ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க ஸோ அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு வந்து கேட்க, நம்ம பில்லியும் பஃபலோ வந்துட்டு ஆமாம் அதுக்காக தான் இப்போ வந்து அவன் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜான் விக் எடுத்துட்டு அவர் உடம்புல பட்டிருக்க புல்லட் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இருக்க, கதவு சட்ட சத்தம் வந்து கேட்குது, யார் இது அப்படின்னு சொல்லி கன்னோட போய் நிற்கிறாரு, காண்டினென்ட்லேருந்து வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி நம்ம சேரனும் அவர் கூட வந்து ஒரு டாக்டர் வந்து வந்திருக்காரு. நம்ம சேரன் வந்துட்டு, சார் நீங்கள் வேணால் வெளில போகிறதுக்கு நான் எதாவது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் வந்து கேட்க, இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அவருக்கு வந்து ஃபோன் அடிக்குது, டாக்டர் உங்கள் ஃபோன் அடிக்குது பாருங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் வந்து சொல்ல, இல்லை சார் அது எந்த இல்லை ஜான்விக்கோட ஃபோன் தான் சார் அடிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லுறது. ஃபோன் ஸோ ஃபோன் எடுத்து பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளமேட்டி வந்து இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா அசோசியன்ஸுக்கும் வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, யார் எல்லாம் என்னை வந்து ஜான்விக்கோட கொள்றதுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பேன். நம்ம சேரன் வந்து பார்த்து சொல்லாரு, சார் உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் வெளில போகிற காசு இல்லைனா நான் வேணால் வெப்பன் சப்ளை பண்ணட்டுமா, ஏன்னா உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸ் பத்தாது, வெறும் பிஸ்டல் மட்டும் தான் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, நம்ம ஜான்விக்கு வந்து ஜன்னல் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும்போது நம்ம ஜான்விக்கை கொள்றதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜான்விக்கு வந்து பார்த்துட்டு, இல்லை எனக்காக நிறைய பேர் வெளில இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் வெப்பன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் வந்துட்டு நான் இந்த திருமலையில் தான் இருக்கேன் ஜானிக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து ஜானிக்கு வந்து அவன் கழுத்தை முடிச்சு போட்டுட்டு அவங்ககிட்ட இருக்க கத்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாரு. அதை பார்த்துட்டு ஒருத்தர் பிஸ்டல் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வர அவனோட கழுத்தில் கத்தியை சூக்கி போட்டுட்டு அவங்ககிட்ட இருக்க பிஸ்டலையும் வந்து வாங்கிறாரு. ஸோ பிஸ்டலை வாங்கிட்டு எதுக்கு ரெண்டு பேர் AK-47 வராங்க, ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிஸ்டல் வச்சு போட்டு தள்ளிட்டு இந்த AK-47 வந்து அவர் இங்கே எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு மிச்சம் 3 பேர் வந்து கொண்டுடுறாரு. கொண்டுட்டு இன்னொருத்தன் வந்து வரான், அவனை வந்து மினி கிரைனட்ஸ் வந்து வச்சுருக்கான். ஸோ அந்த கிரைனட்ஸை பார்த்து சூட அவன் அந்த இடம் வந்து மொத்தமாகவே வந்து வெடிச்சிருது. ஸோ எனக்கு தேவையான வெப்பன்ஸ் எனக்கு இப்போவே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்விக் நடந்து வராரு. பின்னாடி ஃபுல்லாக ஒரே நெருப்பாக இருக்குது. திடீர்னு அந்த இடத்துல வேகமாக ஒரு கார் வந்து நம்ம ஜான்விக் திரும்ப அவரோட கன் எடுத்துனிட்டேன், ஏ இப்போ சுடாத சுடாத நான் தான் மரியாதை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளில வராங்க. ஸோ விக் நான் உனக்காக திரும்ப ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன், என்னன்னா, இல்லை இல்லை நீ தான் எங்கள் ஆபத்தில் இருக்கேன், நீ மரியாதை இந்த இடத்து விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்விக் வந்து சொல்ல, இல்லை நான் அதுக்காக சொல்லலை, என் டீமில் வந்து சேர்ந்தேன்னா நான் இந்த போராட்டம் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உடனே நிறுத்த முடியும்னு, ஏன் காலாமிட்டியால் கூட உன்னை தொட முடியாது, அந்தளவுக்கு என்னால் வெப்பன்ஸும் தர முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜானிக்கு வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணிடுறாரு. மரியாவோட கார் டிரைவர் இருந்துட்டு, நான் வேணா இப்போ உனக்கு கொண்டுருவான் மேடம் அப்படின்னு சொல்லி கண்ணு நீட்டேன், வேணாம் லூசு தரமே எதுவும் பண்ணாது அப்படின்னு மரியா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஜானிக்கு அவனை கொண்டுறாரு. கொண்டுட்டு ஒழுங்காக வீடு போய் சாரே வேலை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம விக் சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாரு. கிளம்புன உடனே வந்து இந்த மாதிரி பில்லிக்கிட்ட வந்து ஃபோன் வருது, ஹலோ ஜான்விக் நான் தான் பில்லி பேசுகிறேன், ஸோ உனக்கு நம்ம இடத்த முடிச்சமாக நம்மளோட கணக்கை மொத்தமாக முடிச்சுக்கணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பில்லி வந்து கேட்க, ஜானிக்கு இருந்துட்டு அதை நான் தான் கேட்கணும், நீ குவாரிக்கு வா நான் உன்னை மொத்தமாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம விக் வந்து சொல்கிறாரு. ஸோ இதை வந்து கிளமேட்டிக்கு சொன்னதும் கிளமேட்டி எடுத்துகிட்டு, நான் சில மக்களை கொண்டுட்டு வரவா அப்படின்னு சொல்லி ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு பப்ளிக்கில் இருக்க ஒரு பில்டிங் வந்து வெடிக்க வச்சுறாங்க. நான் உடனே நம்ம கிளமேட்டி எடுத்துகிட்டு ஜான்விக் ஃபோன் பண்ணுறாங்க.
ஹே ஜான், உன்னோட ஊர் அழிச்ச மாதிரியே இந்த ஊரையும் நான் அழிக்கலான் இருக்கேன், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு வந்து கேட்க, ஜான்விக் வந்துட்டு வேகமாக ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. எந்த இடத்துலேருந்து வெறிக்கிற சத்தம் வந்துச்சோ ஸோ அது நோக்கி வேகமாக போயிட்டு இருக்காரு. வரும்போதே வந்து ஏகே ஃபார்ஸோட சுற்றிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம கிளம்பிட்டு இருந்துட்டு ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணி சுட்டுக்கிட்டு இருக்காங்க. வேகமாக சுட டேரக்ஷன் வந்து மாறிடுது. ஓப்ஸ், நான் மாற்றி சுட்டுட்டே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம பில்லி வந்துட்டு கிளம்பிட்டு கிறுக்குத்தனமாக பண்ணாது, மூடிக்கிட்டு நில்ற அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு சொல்ல நம்ம ஜான்விக் வந்து ஃபோன் வருது. ஹலோ, நான் கேரன் பேசுகிறேன் சார், உங்களுக்கு வேணால் வசதி இல்லைனா நான் இன்னொரு வண்டி வேணால் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் வேணால் இந்த இடத்துக்கு போயிருங்களேன். ஏன்னா நான் பில்லியும் நீங்கள் பஃபலையும் கொல்லணும்னு நினச்சிங்க, அவங்க வந்து பயந்து போய் தான் இப்போ கிளம்பிட்டு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க தான், நீங்கள் கிளம்பிட்டுக்கிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை நான் திரும்ப போகிற ஐடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைக்கோட அங்கே போகிறாரு. கிளம்பிட்டு வந்து ஜான்விக்கோட காலில் வந்து சுட்டுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பில்லி வேகமாக கீழே இருங்க, நம்ம ஜான்விக் பில்லியை பிடிச்சிடாரு. பிடிச்சிட்டு யாராவது அசைஞ்சிங்கன்னா நான் பில்லியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜான்விக் சொல்ல, ஜான் நீ இப்போ பில்லி இல்லைன்னா இவங்க மூணு பேர் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பஃபலோ வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க மூணு பேருமே வந்து சாதாரண மக்கள். ஜப்பார் ஜான், நான் இப்போ பிடிச்சி கொடுத்துருக்கு கிளம்பிட்டுக்கிட்ட, அவள் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும், அவள் எப்படி ஆக்ஷன் இறங்கினா எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும், உன் ஊர் அழியும் போதே பார்த்துருப்ப அப்படின்னு சொல்ல நம்ம ஜான்விக் கிட்ட பில்லி வந்து சொல்கிறாரு. கமான் ஜான், உங்ககிட்ட இப்போ பேரம் பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, அங்கே இருக்கிறது கிளம்பிட்டு அவள் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன்னு உனக்கே நல்லா தெரியும், அவளை நாங்கள் எங்கேருந்து வளர்த்தோம் தெரியுமா, குப்பை தொட்டியில் இருக்க ஒரு பாக்ஸ்லேருந்து அவளை எடுத்து வளர்த்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் சிங்கத்தை கூண்டில் போட்டு வளர்த்த மாதிரி தான் அவளை நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அவர் மிருக மாதிரி தான் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம கிளம்பிட்டு இருந்துட்டு, நீ ஏப்பா பயந்து பயந்து பார்க்குற கிளவா, உன்னை நான் கொல்ல மாட்டேன், எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் போர் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவனை மிதித்து தூக்கி போட்டுடுறாங்க. கமான், எனக்கு இப்போ போர் அடிக்குது, சீக்கிரமே தான் ஒரு முடிவெடுங்க, நான் யாரை கொல்லணும், இப்போ எதுக்கு தான் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டு வந்து கேட்க, இந்த பக்கம் நம்ம பில்லி வந்து சொல்லாரு, கமான் ஜான் அவள் பைத்தியமாவதுக்குள்ளே நீ சீக்கிரமே என்ன விட்டாதான் உண்டு, ஏன்னா அவள் எல்லாருமே கொண்டுருவா அப்படின்னு சொல்ல நம்ம ஜானுக்கு இருந்துட்டு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு ஹே கிளம்பிட்டி அப்படின்னு சொல்ல நம்ம கிளம்பிட்டு இருந்துட்டு, சொல்லு ஜான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ சும்மா போர் அடிச்சாலே எல்லாரையும் கொல்லுவியாமே, பில்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதான் உண்மை, அப்போனா எனக்காக நீ பில்லியும் பஃபலையும் கொண்டு விட்டுறேன், நான் வந்து இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம கிளம்பிட்டு இருந்துட்டு பஃபலோ பக்கம் திரும்புகிறாங்க. பஃபலோ வந்துட்டு ஏ வேணா வேணாம், அவன் சொல்கிறதுலாம் கேட்காது, அவன் சொல்கிறது கேட்காது, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல, ஜான் நீ சொல்கிற டீல் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவனை கொண்டா இவனுக்குலாம் வெற்றி வெட்டு, இவங்களுக்கு கொண்டா யாருமே என்னை தேடி வரமாட்டாங்க, இதே ஒன்றை கொண்டா நிறைய பேர் என்னை புகழ்வாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும், ஆனால் இவங்களுக்கு கொண்டா வேஸ்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ஜானுக்கு இருந்துட்டு, சரி அப்போ இவனை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பில்லியை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு இப்போ அந்த மூணு பேர் விட்டுரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானுக்குன்னு சொல்ல, ஜான் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் விடுவோம்னு எது பற்றியா என்ன, இப்போ நீ கண்ணை கீழே போடு இல்லைனா வேறு நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி நம்ம பஃபலோ வந்து சொல்ல, மரியா இருந்துட்டு உடனே ஜானுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ ஜான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எனக்கு ஒரு வேலை கொடுத்தல நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானுக்குன்னு சொல்லறி, நீ தான் டீம்லலாம் சேர மாட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம ஜானுக்கு சொல்ல, இல்லை நான் சேரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மரியா இருந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பஃபலோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பஃபலோ ஜான்விக்கை நான் கொல்லலான்னு சொல்லலை, இப்போ அது வேண்டாம் நீ திரும்ப வந்துரு, விளையாடுற நீ நான் எவ்வளோ தூரம் வந்துட்டு தெரியுமா, இல்லை இல்லை நான் ஜான்விக்கிட்டையும் பேசிட்டேன், நீ ஃபோனை வச்சுட்டு நீ ஜான்விக்கு கொல்ல தேவை திரும்ப வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம மரியா வந்து பஃபலோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ உடனே எங்கள் போலீஸ் வந்துடுறாங்க, உங்களுக்கு என்னடா வேலை இங்கே, உங்களுக்கு மாசமான வர வேண்டிய காசெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பஃபலோ வந்து சொல்ல, இல்லை சார் நாங்கள் அதுக்காக வரல, மரியா வந்து இந்த இடம் மொத்தத்தையும் கிளியர் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்ன கிளியர் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜானிக்கு இருந்துட்டு பில்லியோட கால்லையும் பஃபலோட கையிலையும் வந்து சுட்டுறாரு. நம்ம கிளமிட்டியை வந்து நம்ம பஃபலோ பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு இதை பேர் ஜான் எங்களை நீ விடலனா தேவையில்லாமல் நாங்கள் இவ்வளோ கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிளமிட்டியை பிடிக்க நம்ம கிளமிட்டி இருந்துட்டு யார் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பஃபலோ வடிச்சுட்டு எந்திருக்கிறாங்க. நம்ம பில்லி இருந்துட்டு கிளமிட்டியை சுடும்போது நம்ம ஜான்விக் பில்லியோட கையில் சுட்டு அவரோட கை வந்து டைரக்ஷன் மாறி பஃபலோட நெத்தியில் போய் பட்டுருது. அண்ட் நம்ம கிளம்பிட்டு இருந்துட்டு சிரிக்கிறாங்க, வா இப்போதான் எனக்கு இது சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து பில்லி வந்து அவங்க கொண்டுறாங்க. ஸோ பில்லி கொண்டு அடுத்த செகண்ட் வந்து நம்ம ஜான்விக் வந்து கிளம்பிட்டியோட தலையில் அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சுடு அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டி சொல்ல நம்ம ஜான்விக் வந்து கிளம்பிட்டியை கொண்டுறாரு. ஸோ அங்கே இருக்க மூணு பேருமே வந்து செத்துறாங்க. செத்துட்டு நம்ம ஜான்விக் வந்து கான்டினென்டலுக்குள்ளே வர மாதிரியா இருந்துட்டு, வெல் வெல் வா ஜான்விக் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உண்மை சொல்லு நீ தான் எனக்கு கொள்றதுக்கு ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ணு ஜான்விக் உன்னை சுற்றி பாரு எல்லாம் உன்னை தான் பார்க்குறாங்க, ஏன்னா நீ இப்போ அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்ட, இந்த மாதிரி உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான அசோசியேஷன் மெஷினரி தான் நீ இப்போ வந்துட்ட அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லி நீ தானே எனக்கு கொள்ளதுக்கு ஆரம்பிச்ச, ஆமாம் ஒருவேளை நீ வேறு யாரோ டீமில் போய் சேர்ந்துட்டேனா இப்போ உன்னையார் தடுக்க முடியும், இப்போ உன்னை யாராலையுமே தடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் என் டீமில் இருக்க இந்த உலகத்திலே பெரிய டீம் என்னோட தான், உனக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே என் கிட்டே கிடைக்கும், புரிஞ்சுக்கோ ஜான் நீ இருக்க வேண்டிய இடம் இது, நீ இதில் இந்த தொழிலில் எவ்வளோ சிறந்திருக்குன்னு உனக்கு தெரிஞ்சாகணும், இந்த தொழில் உன்னை யாராலையுமே அசைச்சிக்க முடியாது, அதனால் இந்த தொழிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து மரியா வந்து இன்னொரு ஜாபையும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஜானிக்கு வந்து அதே மாதிரி அந்த ஜாப் வந்து முடிச்சிட்டாரு. ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்க ஒரு 10 பேரை அசால்ட்டாக கொண்டுடுறாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜான்விக்கோட ஆர்ஜின். ஸோ இப்படி தான் வந்து அவர் வந்து மெர்சினரி ஒரு அசோசியனாக வந்து மாறுவார். ஸோ உங்களுக்கு இந்த காமிக்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருக்கேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய். உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிருக்கேன்.